அதிகாரம் 4. இஸ்ரவேல் புத்திரர் கர்த்தருடைய கிருபையினால் யோர்தானை கடந்து போகிறார்கள். இந்த அற்புதமான சம்பவம் இந்த அதிகாரத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. யோர்தானின் நடுவிலே உடன்படிக்கை பெட்டியை சுமந்த ஆசாரியரின் கால்கள் நின்ற இடத்திலே யோசுவா 12 கற்களை நாட்டுகிறார். இஸ்ரவேல் புத்திரர் யோர்தானின் நடுவிலே 12 கற்களை எடுத்து அவைகளை தங்களோடு கூட அக்கறைக்கு கொண்டு போய் கில்காலிலே நாட்டுகிறார்கள். ஜனங்கள் யோர்தானை தீவிரித்து கடந்து போகிறார்கள். ஆசாரியரின் உள்ளங்கால்கள் கரையில் ஊன்றின போது யோர்தானின் தண்ணீர்கள் தங்களிடத்திற்கு திரும்பி முன்போல அதன் கரையெங்கும் புரளுகிறது. கில்காலிலே நினைப்பூட்டும் அடையாளமாக யோசுவா 12 கற்களை நாட்டுகிறார்.